ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் செந்தில். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தென் அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களால் நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக போய் நீங்கள் வந்து பதிவை பார்த்து அதுக்கான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் நியூஸ் தான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்க டிப்ளமா பட்டய படிப்பிற்கு ஆன்லைனில் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், தென் அதுக்குண்டான டெட்லைன் டீட்டெயில்ஸ், ஸோ அதுக்குண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ், தென் அதை எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றதுக்குண்டான இணையதள முகவரி, ஸோ வெப்சைட் லிங்க், அதை வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து விளக்கமாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் முறை. ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்கில் நம்ம கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் போய் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை நம்ம பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் லிங்கில் இருந்தும் ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி நீங்கள் லைவாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோன்ற வீடியோ போகும் நம்ம இப்போ வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் முறை பற்றி நம்ம பார்த்துட்டோம். தென் இந்த விண்ணப்பிக்கும் முறைன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறது. இன்கேஸ் சில பேரால் டென்த்து முடிச்சுட்டு வீட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியல, சில அப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அவங்கள மாதிரி பசங்களுக்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு பாலிடெக்னிக் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர், அதாவது TPAFC மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மையத்துக்கு போனீங்க அப்படின்னா COVID-19 உண்டான தடுப்பு விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதோ பயப்பட தேவையில்லை. ஸோ மாணவர்கள் நீங்கள் நேராகவே கூட போய் அங்கே வந்து அதுக்கான தகவலை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? தென் கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு. ஸோ எல்லாருக்கும் தெரியும் நம்ம 10th முடிச்சுட்டு அடுத்து டிப்ளமா வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு பதிவு கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா 150 ரூபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 150 ரூபீஸ் பார்த்திங்க அப்படின்னா SC ST தவிர மற்ற கம்யூனிட்டி குரூப் பார்த்திங்கன்னா 150 ரூபீஸ் ஃபீஸ், தென் SC ST க்கு வந்து எந்த ஒரு ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அரசு அறிவிச்சிருக்காங்க. தென் விண்ணப்பத்தார டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக நம்ம பேமெண்ட்டை கொடுத்துக்கலாம், சரிங்களா? தென் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா இணையதள வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய துவங்கும் நாள், ஸோ 20/7/2020 அன்னைக்கு தான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை லைவாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெட்லைன் பார்த்தீங்கன்னா 4 August 4th வந்து டெட்லைன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? தென் இணையதள வாயிலாக சான்றிதழ் அப்படின்னா சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5th August ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா 16th August. ஸோ இந்த டெட்லைன் டேட்டை எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா இந்த டேட்டை வச்சு தான் நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கான உண்டான டைம் எப்போ முடியுதுன்றதை பேஸ் பண்ணி தென் நம்ம அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் சர்டிஃபிகேட் இருக்கணும், தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் மாற்று சான்று TC, சிறப்பு பிரிவினர் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்கள் மற்றும் விண்ணப்பத்தாளர் புகைப்படம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, நம்ம வெப்சைட்டில் போய் கூட நம்ம லைவாக பார்க்கலாம். தென் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வெப்சைட் லிங்க் ஏற்கனவே பார்த்தது தான், தென் அதுக்கு கீழே மொபைல் அதாவது தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தமிழக அரசு கஸ்டமர் கேர் நம்பர் மாதிரி அந்த சென்டருக்கு உள்ள நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த நம்பர்ஸில் நீங்கள் எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான தகவலை நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபோன் மூலமாகவே வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது 10th முடிச்சுட்டு டிப்ளமா தமிழ்நாடு அரசு ஆன்லைனில் கவர்மெண்ட் காலேஜில் எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோன்றதை பற்றி ஒரு டெமோ செஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம், தென் இப்போ நம்ம லைவ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஸோ இதுதான் நம்ம கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க அந்த அறிவிப்பு வெப்சைட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அட்மிஷன் 2022-21 குயிக் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தமிழில் இருக்குது, தென் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ் இருக்குது, தென் TPAFC அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஹெல்ப் சென்டர், ஓகேங்களா? தென் ரெக்யர்ட் டாக்குமெண்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம், கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். தென் ப்ரெஸ்ன்றது நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா? தென் அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், மேபி டிஃப்ரெண்ட்லி எபிள் சர்டிஃபிகேட் நம்ம எடுத்து வச்சுக்கணும், எக்ஸர்வீஸ்மெண்ட்டோட சர்டிஃபிகேட், தென் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாமே குயிக் லிங்க்ஸ். நம்ம ஈஸியாக போய் கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ்க்கு நம்ம வந்து என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சுலபமாக ஈஸியாக எடுத்துக்கலாம். தென் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், நம்ம ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனில் பார்த்தது தான், அதாவது எப்போ டெட்லைன்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அறிவிப்பு தேதிகள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின், அதாவது விண்ணப்பத்தாரரின் பதிவு மற்றும் உள்நுழைவு, எப்படி நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம், ரிஜிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி எப்படி நம்ம லாகின் பண்ண போகிறோம், இதை பண்ணுறதை பற்றி நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா
தமிழ்நாடு அரசே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் வந்து போட்டிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தா தமிழ், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இங்கிலீஷ். இது வந்து அஃபிஷியல் யூடியூப்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி விட்டு டேட்டாக நீங்கள் வந்து லைவாக போய் பார்க்கலாம். ஸோ நம்ம யூடியூப் சேனல் தமிழ் மீடியம் பசங்க சேனலில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அட்மிஷன் 2020-21 இதுக்குண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி நம்ம வந்து லைவாக அப்ளை பண்ண போகிறத பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா ஆன்லைன் அப்ளிகேஷனை லைவாக நீங்கள் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க, எப்படி லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வெப்சைட்டில் பார்த்த அந்த ஒரு கைடோட லிங்கை தான் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் தமிழ் கொடுத்துருக்காங்க. இது ஸோ இந்த பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுறது பற்றிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பயனாளர் கையேடு, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கைட், தொழில்நுட்ப கல்லூரிகள் பாலிடெக்னிக் காலேஜுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கைட் சரிங்களா. ஸோ இந்த கைடை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்லைனில் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோன்றதை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் பற்றி நம்ம கிளிக் பண்ணி பார்க்க போகிறோம். தென் ஹோம் ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ வெப்சைட்டில் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து முகப்பு பக்கம், ஹோம் பேஜ். நம்ம ஏற்கனவே பார்த்த டெட்லைன்ஸு, தென் வீடியோஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தென் ரிஜிஸ்ட்ரேஷன், தென் லாகின். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி லாகின் குள்ள போகிறோம். ஸோ இப்போ எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்ற ப்ராசஸ் வந்து பார்க்க. ஸோ நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட் இமெயில், தென் காண்டாக்ட் நம்பர், தென் கடவுச்சொல் அதாவது பாஸ்வேர்ட். ஸோ இந்த மூணுமே கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஜென்ரேட் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில், தென் மொபைல் நம்பர், தென் பாஸ்வேர்ட் கடவுச்சொல்லை கொடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலிடேஷன் மூலமாக மெயிலே வந்துடும், மெசேஜ்லேயே வந்து நம்மளுடைய வேலிடேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஃபஸ்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சரிங்களா. தென் அடுத்தது நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம லாகின்குள்ளே வந்து கேண்டிடேட் லாகின்ற பேஜில் கிளிக் பண்ணி நம்ம வந்து லாகின் பேஜுக்கு உள்ளே போகிறோம் சரிங்களா. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், கிளிக் ஹியர் ஃபில் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், நெக்ஸ்ட் ஒன் ஃபார் லாகின், தென் தேர்ட் ஒன் பர்சனல் இன்ஃபர்மேஷன், தென் ஃபோர்த் ஒன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், தென் ஃபிஃப்த் ஸ்டடி டீடைல்ஸ், சிக்ஸ் அகாடமிக் இன்ஃபர்மேஷன், செவன்த் காலேஜ் செலெக்ஷன், தென் எயித் ப்ரிவியூ, தென் நைன்த் பேமெண்ட் டீடைல்ஸ், தென் டென்த் டவுன்லோட் அப்ளிகேஷன். இது எல்லாமே இந்த அப்ளிகேஷனுக்கான ஒரு ப்ராசஸ். ஸோ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ப்ராசஸ் இருக்குது. இதை ஒவ்வொன்றா நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோன்ற பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டெப் நம்பர் ஒன்னு பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். பர்சனல் இன்ஃபர்மேஷனில் தனிப்பட்ட தகவல், அதாவது விண்ணப்பத்தாரின் பெயர், பெற்றோர் பெயர், தாய்மொழி, தென் தந்தையின் பெயர், தென் பிறந்த தேதி, வயது, தென் பாலினம், தென் குடியுரிமை, பூர்வீகம், குடிமை பூர்வீகம், தென் மதம், சமுதாயம், சாதி, தொடர் முகவரி, நிரந்தர முகவரி, கைபேசி, இமெயில் ஐடி, தென் ஆதார் நம்பர். நம்ம வேணும்னா கொடுக்கலாம், இல்லை வேணும்னா ஆதார் நம்பர் வந்து மேண்டேட் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ஆப்ஷன் தான். ஸோ இதில் கொடுத்துருக்க டீடைல்ஸ் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ டென்த்து படித்த பசங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஃபில்அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸோ உங்களை பற்றி ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் செலக்ட் பண்ணுறீங்க. இன்கேஸ் இந்த ஃபில்அப் பண்ணும்போது ஏதாச்சும் நீங்கள் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பதிவில் இருக்க வீடியோவில் கமெண்டில் உங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப் வேணுமோ நீங்கள் என்ன தாராளமாக கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு த்ரூ ஆன்லைன் மூலமாக வந்து கண்டிப்பாக நான் எப்பவுமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில்லப் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதை வந்து நம்ம தமிழில் எப்படி கொடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிச்ச உடனே ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்களுக்கு பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனா, தென் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மூணு ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு வந்து எஸ்ஐஎஸ்எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து நோ நோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணி நோ நோ கொடுத்துட்டு தென் சேவ் நெக்ஸ்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தேர்ட் ஆப்ஷன் ஸ்டடி டீடைல்ஸ், அதாவது அகாடமிக் டீடைல்ஸ். ஸோ இந்த அகாடமிக் டீடைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் ஃபோர். இந்த அகாடமிக் டீடைல்ஸில் நம்ம வந்து கல்வி விவரங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ சேர்க்கை வகை பார்த்தீங்கன்னா ரெகுலர், தென் பயின்ற மொழி என்ன மீடியம் நம்ம படிச்சிருமோ கொடுத்துட்டு, தென் பயின்ற இடம் அதாவது ஸ்கூலோட எந்த இடத்துல படித்தோம் என்ன டிஸ்ட்ரிக்ட் அதை கொடுத்துக்கிறோம், தென் இயர் ஆஃப் பாசிங், தென் தேர்ச்சி மற்றும் அதாவது தேர்ச்சி பெற்ற மாதம் அடுத்து ஆண்டு சரிங்களா. தென் இது எல்லாமே நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே டீடைல்ஸ் நம்ம கிட்ட கையில் இருக்கும், அதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது பத்தாவதுல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னன்றது நம்ம மார்க் லிஸ்ட்டுக்கு மேலே இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் கொடுத்துருங்க. தென் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருக்கீங்க, டென்த்தில் ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்இயா, இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம லெவல் போர்ட் படிச்சிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்
ஸ்டேட் ஆர் சிபிஎஸ்இ. ஸோ நீங்கள் என்ன போர்ட் படிச்சிங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த போர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த எல்லா ப்ராசஸுமே வந்து ஆன்லைன் மூலம் நம்ம வந்து பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இதுக்குள்ள டீட்டெயில்ஸ் தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபை நம்ம பதிவுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பற்றி பேசணும் இல்லையா, அதை ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சியா. ஸோ இதில் எக்ஸாம்பிள் வந்து சிபிஎஸ்சி செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் சிபிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், ஸோ மொத்தம் டோட்டல் 500. ஸோ இதில் வந்து என்டர் மார்க்ஸ், நீங்கள் என்ன மார்க்ஸ் வந்து இப்போ எடுத்திருக்கீங்க, பாஸ் பண்ணும்போது எடுத்த மார்க்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. தென் கிரேட், அதுக்கு வந்து கிரேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, மார்க்கை பேஸ் பண்ணி. ஸோ அந்த கிரேடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, சிபிஎஸ்சியில் கிரேட் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த கிரேடை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் 100, ஸோ டோட்டலாக 500 டோட்டல். டோட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு டோட்டல் வந்துடும். ஸோ அதுக்கு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம டேட்டா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிவிக் ஸ்கூல், அதாவது பயின்ற இடம், எந்த மாதிரியான இடத்துல படித்தோம், ஸோ இதில் டவுன் பஞ்சாயத்து, தேர்ச்சி பெற்ற மாதம் அண்ட் ஆண்டு பிடிச்சிட்டோம், தென் பதிவியன், அதாவது ரோல் நம்பர், தென் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து தேர்ச்சி பெற்ற கல்வி முறை கொடுத்தாச்சு, தென் மதிப்பெண்கள் கொடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் மதிப்பெண்கள் வந்து கொடுத்தாச்சு, கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். ஓகே, எஸ்எல்சி. இப்போ ஸ்டேட் போர்டுக்கு எந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டுக்கு வந்து உங்களுக்கு ரேங்க், அதாவது கேட்டகரி A1, A2, A3 பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரி கிடையாது. டேட்டா நீங்கள் மார்க்கை என்ட்ரி பண்ணிங்கன்னா மார்க்கை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டுக்கு கொடுத்துருக்க ஒரு ஃபார்மெட், சரிங்களா? ஸோ நம்ம பெரும்பாலும் பேர் ஸ்டேட் போர்டில் நம்ம ஃபில்அப் பண்ணுற பசங்களுக்கு இந்த ஸ்னாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க, ஸ்டடி டேட்டில் கொடுத்துருங்க, தென் அகாடமிக் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா காலேஜ் செலெக்ஷன். ஸோ காலேஜ் செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது இப்போ நம்ம எந்த காலேஜை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோன்றது தான் நம்ம படிக்க போகிற விஷயங்கள் வரும் அடுத்தடுத்து. இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இதுதான் வந்து காலேஜ் செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வீட்டு, அதாவது விடுதி வசதி தேவைன்னா நம்ம பண்ணிக்கலாம், சரிங்களா? அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மார்க் பார்த்தது தான் அடுத்தது வீடு, அது விடுதி வசதி, அதாவது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேணுமா, வேணும்னா நீங்கள் எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். தென் பெண்கள் மட்டும்னா அதை நம்ம ஏற்கனவே வந்து மேல் ஆர் ஃபீமேல் கொடுக்கும்போது டேட்டா பேஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதை ஃபில்டர் பண்ணி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோம், இதனை கொடுக்கணும் அவசியம் இல்லை. மாவட்டத்தை தேர்வு செய்ய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, செலக்ட் காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். துறையை தேர்ந்தெடுக்கணும், எந்த டிப்ளமோ வந்து படிக்க போகிறோம், டிப்ளமோ மெக்கானிக்கலா, சிவிலா, என்ன படிக்க போகிறோமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். காலேஜை வந்து நீங்கள் வந்து கொடுத்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து காலேஜ் லிஸ்ட் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். கொடுத்துட்டு இன்கேஸ் நான் வந்து 2-3 காலேஜ் நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆட் காலேஜ் கொடுத்துட்டீங்கன்னா 2-3 காலேஜ் மேலே, 3 காலேஜுக்கு 4 காலேஜ் 5 காலேஜ் நீங்கள் வந்து எத்தனை காலேஜ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பேமெண்ட் ஆஃப் 150 ரூபீஸ், அதாவது ஒரு காலேஜுக்கு மட்டும்தான் 150 ரூபீஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன். இல்லை எனக்கு வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் 4 காலேஜ் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ 4 காலேஜுக்கும் 150 150 150 150, ஸோ டோட்டலாக 600 ரூபீஸ் பேமெண்ட் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி தவிர மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிங்க. நீங்கள் பாட்டு ஆட் காலேஜ் கொடுத்து போயிட்டே இருந்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராசஸில் உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே போகும், சரிங்களா? தென் விடுதி வசதி தேவையாக நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். மாவட்டத்தை தேர்வு செய்க, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறோம், அதுக்கான ட்ராப்டவுன் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு தென் செலக்ட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் போயிடும். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது, எந்த காலேஜ் இப்போ நம்ம சேலம் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா சாம்பிளுக்கு அதுக்கே ஒரு காலேஜ் வந்துருக்கு இல்லையா, கவர்மெண்ட் காலேஜ், அதை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். தென் டிபார்ட்மெண்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங், அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சேலம் கொடுத்தோம், சேலத்தில் இருக்க வந்து காலேஜ் நேம் கொடுத்தோம், காலேஜ் நேமுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் கொடுத்தோம். ஸோ டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதாவது அந்த லிஸ்ட்டில் நம்ம வந்து 4 காலேஜ் ஆட் பண்ணியிருக்கோம், சேலத்தில் இருக்க 4 காலேஜ், 4 காலேஜ்லேயுமே என்ன பிரான்ச்சஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், சிவில் இன்ஜினியரிங்கா, மெக்கானிக் இன்ஜினியரிங்கா, சிவில் இன்ஜினியரிங்கா, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இது நம்ம ப்ரிஃபரன்ஸ், சேலம், சென்னை, மதுரை, சென்னை. ஸோ இதில் 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ட்ரி பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க.
ஸோ சேவர் நெக்ஸ்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது ப்ரிவ்யூ இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு வியூ தான் ப்ரிவ்யூ, சரிங்களா? ஸோ இந்த ப்ரிவியூவில் கிளிக் பண்ணி உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இல்லை கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லை எடிட் பண்ணலாமா அப்படின்றத பற்றி முடிவெடுக்க வேண்டிய கட்டம் இங்கே தான், சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா பேக் கொடுத்துட்டீங்கன்னா பேக் போகும், பேக்கில் போய் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேப்லேயுமே நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் ஆகிட்டே இருக்கும், அதை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ இன் கேஸ் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷனை போட்டுக்கலாம், சரிங்களா? தென் இது எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூ ஆர் ப்ரொசீடிங் டு மேக் அ பேமெண்ட் ஒன்ஸ் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் யூ வில் நாட் பி ஏபிள் டு மாடிஃபை டீடெயில்ஸ் ப்ரொவைடட் பை யூ இன் ப்ரீவியஸ் ஸ்கின் ஹென்ஸ் ரிக்வஸ்ட் யூ டு டபுள் செக் ஆல் த டீடெயில்ஸ் பிஃபோர் மேக்கிங் த பேமெண்ட். ஸோ டென்த்து முடித்து இப்போது டிப்ளமா படிக்கக்கூடிய எல்லா பசங்களும் மைண்டில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லா ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் எடிட் பண்ண முடியும், பட் ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம பண்ண அப்ளிகேஷனை ப்ரிவியூவில் பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணிக்கிங்க, சரிங்களா? பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம், அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், தென் அகாடமிக் இன்ஃபர்மேஷன், தென் காலேஜ் செலெக்ஷன், தென் அடுத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் போகிறோம். ஸோ பேமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு தெளிவாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பேமெண்ட் ப்ராசஸ் தொடங்க போகிறோம். ஸோ இந்த பாப்அப் மெசேஜ் வந்த உடனே ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேமெண்ட். ஸோ பேமெண்ட்டுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டணம் செலுத்தும் முறை டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம பதிவு பண்ண காலேஜ் வந்து நாலு காலேஜ் செலக்ட் பண்ணதால் நம்மளுக்கு 600 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸ் இவங்க வந்து SCST கிடையாது, இவங்க வந்து SCST கம்யூனிட்டி அப்புறப்பட்ட கம்யூனிட்டிஸ். ஸோ இவங்களுக்கு சார்ஜஸ் வந்து 600 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பேக் போயிட்டு இன்னொரு செக் பண்ணிக்கலாம். தென் பேமெண்ட் ப்ராசஸ் போனதுக்கப்புறம் நம்மளால் எடிட் பண்ண முடியாதுன்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நம்ம பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது தெளிவாக புரியும். இன்கேஸ் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற இந்த இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சேரும்ன்றது பெரிய டவுட்டு தான். ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள், பார்த்தது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க, அப்போ தான் மற்றவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு போய் சேரும். பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டல் ஃபைனல் ஸ்டெப் எல்லாமே கம்ப்ளீட்டட், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அப்படின்னு ஆப்ஷன் வந்து டேஷ்போர்டில் இருக்கும், நீங்கள் அந்த டேஷ்போர்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம பார்த்த ஃபைனல் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட். ஸோ பேமெண்ட் முடிச்சோடனே எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்டடி, தென் அகாடமிக், தென் காலேஜ், தென் ப்ரிவ்யூ, தென் பேமெண்ட், தென் ஃபைனலாக ஜெனரேட் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டல் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட்டட், அதை எடிட் பண்ண முடியாது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னா இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய முறை என்னென்னு பார்த்து கேட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை மற்ற மக்கள், அதாவது டென்த்து முடித்த எல்லா பசங்களுக்கும் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் பசங்களுக்கு இந்த ஆன்லைன் பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நல்ல பதிவில் கண்டிப்பாக உங்களை பார்க்கலாம். ஓகே, டேக் கேர், பி சேஃப், ஜெய் ஹிந்த்.